சூழலியல் போராளி முகிலன் மாயமான சம்பவம் வலைத்தளங்களில் வேகமாக பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் மாயமான முகிலனை கண்டுபிடித்து கொடுக்குமாறு பல்வேறு இயக்கங்களும் அமைப்புகளும் பல வழிகளில் போராடி வராங்க. சிலர் நீதிமன்றத்துக்கே சென்று நியாயம் கேட்டும் வராங்க. அதன் பிறகு முகிலன் வழக்கை சிபிசிஐடி விசாரணை நடத்த காவல்துறை இயக்குனர் டி.கே. ராஜேந்திரன் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. மாயமான முகிலன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ஹென்றி தீபேன் மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காரு. அந்த மனுவை நீதிபதிகள் சத்யநாராயணன், நிர்மல்குமார் ஆகியோர் விசாரிச்சிருக்காங்க. அப்போது சிபிசிஐடி அறிக்கை ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதில் 17 தனிப்படையினர் 251 சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொண்டதாகவும் மேலும் விசாரித்து வருவதாகவும் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் நீதிபதிகள் முகிலனின் செல்போன் சிக்னல் மூலம் அவர் சென்ற இடங்களை ஆய்வு செய்ய வேண்டும் என்று சிபிசிஐடிக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதில் முகிலன் கடந்த பிப்ரவரி 16 ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் முகிலனது ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இயங்கி இருக்கிறதால அவரது செல்போன் அப்போ இருந்த இடத்தை கண்டுபிடிக்க சிபிசிஐடி முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. ஈரோடு மாவட்டம் சென்னிமலையை சேர்ந்தவர் முகிலன் சூழலியல் போராளி. இவர் கூடங்குளம், ஸ்டெர்லைட், ஜல்லிக்கட்டுன்னு பல போராட்டங்களில் மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு. அதனால் பலமுறை சிறைக்கும் சென்றிருக்காரு. கடந்த மாதம் பிப்ரவரி 15 சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிக்கையாளர் மன்றத்தில் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சார்பாக ஆவணப்படம் ஒன்றை வெளியிட்டிருக்காரு முகிலன். அன்றிரவு அவருடைய நண்பரும் சமூக செயல்பாட்டாளருமான ஸ்ரீதரை சென்னை ஆலந்தூரில் சந்தித்து மதுரைக்கு போவதாக கூறியிருக்காரு. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் முகிலன் அவரது நண்பர் பொன்னரசனை வேறு ஒரு ரயிலில் ஏற்றிவிட்டு அவர் மதுரை மகால் எக்ஸ்பிரஸில் மதுரைக்கு போவதாக கூறியிருக்காரு. கடைசியில் அவர் மதுரைக்கும் போல. அங்கு இருந்த கண்காணிப்பு கேமராவில் அவர் ரயில் நிலையத்திலிருந்து வெளியே சென்று இருப்பது அதில் தெளிவாக பதிவாகியிருக்கு. முகிலனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சமூக ஆர்வலர்கள் கொதித்து கொண்டிருக்கும் இந்த நிலையில தான் முகிலனுடைய நண்பர்கள் சிலரே எதிராக திரும்பியிருக்காங்க. முகிலனுடைய நண்பரும் போராளியுமான இசை முகிலனை பற்றி கேள்விப்படும் விஷயங்கள் தனக்கு ஆச்சரியம் அளிப்பதாகவும் அவர் திரும்பி வந்த பின் இதை பற்றி ஒவ்வொன்றாக அவரிடம் பேச வேண்டும் என்றும் அதற்கு தான் அவர் காத்திருப்பதாகவும் கூறியிருக்காரு. அதன் பிறகு தமிழக விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் முகிலன் எப்போதும் போராட்டங்களில் தலைமை பொறுப்பை எடுத்துக்கொள்ள ஆசைப்படுவாருன்னும் அரசியல் தலைவர்களை பற்றி தவறாக பேசி தன்னை முன்னிறுத்து கொள்ள பார்ப்பாருன்னும் அவருடைய இந்த செய்கைகளை நாங்கள் விரும்பவில்லை என்றும் அதனால் முகிலனுக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்திவிட்டோம் என்றும் முகிலனை பற்றி கூறியிருக்காங்க அவங்க நண்பர்கள். இந்த சம்பவங்களை பார்க்கும்போது முகிலன் உயிரோடு தான் இருக்கிறாரா என்பதிலேயே சந்தேகம் அதிகரிக்கிறது. இதனைத் தொடர்ந்து முகிலன் மனைவி பூங்கொடி முகிலனை தேடி என்ற முழக்கத்துடன் ஈரோட்டிலிருந்து சென்னையை நோக்கி பூங்கொடி தலைமையில் ஒரு குழு பயணம் மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.